हाय फ्रेंड्स वेलकम टू मैले मोहन माडी तोटम नल्लदे विदेपोम नल्लदे वलर्पोम नल्वलं पेरुवोम वणक्कम फ्रेंड्स இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ நம்ம வீட்டு பிரியாணி ஸ்பெஷல் பிரியாணி ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி சண்டே ஸ்பெஷல் னு சொல்லிட்டே போலாம் எப்படி இவருக்கு சிக்கன் பிரியாணி செய்ய தெரியும் அப்படி நினைக்கிறீங்களா இண்டஸ்ட்ரியல் ஒர்க் பண்ணும்போது நெக்ஸ்ட் லெவல் போகணும்னா இன்ஜினியரிங் படிக்கணும்னாங்க ஸோ இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலை செஞ்சுட்டும் இருந்தோம் அந்த சமயத்தில் ரூமில் தங்க வேண்டிய சுச்சுவேஷன் அப்போது கேன்டீன் சாப்பாடு ப்ளஸ் அது இல்லாமல் ஹோட்டல் சாப்பாடு நாமளே வீடு சமையல் செஞ்சால் என்னென்னு அப்போ தான் நான் கற்றுக்கிட்டேன் அப்போ ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் செய்யும்போது சரியாக வரல அப்புறம் பழக பழக சிக்கன் பிரியாணி ரொம்ப அருமையாக செய்கிற மாதிரி வந்துச்சு பிரியாணி மட்டும் இல்லை வெஜிடேரியன் இருக்கிற எல்லா சமையலும் நான் செய்வேன் அப்படி சமையல் செய்ய தெரியணும்னு என் ஒய்ஃப்க்கு இப்போ தான் தெரியுமே ஸோ நம்ம முன்னாடி சொல்லிட்டா எங்கே நம்மளை செய்ய சொல்ல போடுறாங்கன்னு நான் சொல்லலை 7 வருஷம் கழிச்சு இப்போ தான் நான் சொல்கிறேன் நான் அவங்ககிட்ட சிக்கன் பிரியாணி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்ருக்காங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் சாப்பிட்ருக்காங்க ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னும் போது என் ஃப்ரெண்ட்ஸு இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க அது இல்லாமல் என் மச்சான் என் வீட்டில் வந்து செய்யுங்க எங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க ஸோ இது என் வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்னாரு எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச புதினா கொத்தமல்லி ரெண்டையும் எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டில் செய்ய போகிறேன் இப்போது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் 1 கிலோ பிரியாணி செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன எவ்வளோ அளவுன்றதை நான் அதில் சொல்லிட்டு வரேன் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் சமைச்சிட்டு அது நல்லா இருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி 1 கேஜி சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம் ஸோ தேவையான பொருட்கள் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம் இந்த தேவையான பொருட்களில் நான் எடுத்துகிட்டு வந்தது கொத்தமல்லியும் புதினா மட்டும்தாங்க மீதி இருக்கிற கோழிக்கறி வெங்காயம் மஞ்சள் தூள் காஷ்மீரி மிளகாய்த்தூள் பூண்டு விழுது எண்ணெய் தக்காளி உப்பு எல்லாமே என் மச்சான் தான் ரெடி பண்ணியிருக்காரு இதை எல்லாத்தையுமே கட் பண்ணி கொடுத்தது என் ஒய்ஃபும் என்னுடைய மாமியாரும் தான் ஸோ அவங்க சிக்கன் எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க இது இப்போது எங்கள் ஏரியா அவங்களுக்கு நாட் அலோடு நானும் என் மச்சானை மட்டும்தான் குக்கிங் பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறோன்றத பாருங்கள் அளவெல்லாம் கீழே நான் லைனில் கொடுத்துருக்குறேன் அதையும் பார்த்துங்க ஸோ இப்படி செய்யும்போது சுவையான பிரியாணி நம்மளால் செய்ய முடியும் பார்க்கலாம் பாசுமதி ரைஸை வாஷ் பண்ணி ஒரு 2 டைம்ஸ் மெதுவாக வாஷ் பண்ணணும் உடஞ்சிடக்கூடாது ரைஸு ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கோம் எந்த பாசுமதி ரைஸ்னால் இருக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 200 ml ரீஃபன் சன்ஃப்ளவர் ஆயில் பாத்திரத்தில் ஊற்றுறோம் அதுக்கு பிறகு பட்டை 2 ஏலக்காய் 3 லவங்கம் 4 அன்னாச்சிப்பூ 2 ஜாதிபத்திரி 2 இது எல்லாத்தையும் பாத்திரத்தில் போட்டுடுறோம் வெங்காயம் 250 கிராம்ங்க ஒரு மீடியம் சைஸ் ஒரு 4 வெங்காயம் இல்லை 5 வெங்காயம் கரெக்டாக இருக்கும் அதை குறுக்கில் இந்த மாதிரி சீவிட்டு வச்சுக்கணும் ஸோ நம்ம வந்து இந்த பிரியாணிக்கு இந்த மாதிரி தாங்க வெங்காயத்தை கட்டிடணும் ஸோ வெங்காயம் நல்லா வதங்கணும் அதுக்கு வதங்கிறதுக்கு உப்பு கொஞ்சம் மேலே வந்து அப்ளை பண்ணுங்க ஸோ உப்பு போடும்போது வெங்காயம் வந்து நல்லபடியாக சீக்கிரமாகவே வதங்கிடும் வெங்காயம் வதங்கிறது ரொம்ப முக்கியம் வெங்காயம் வதங்கிறதுக்கு குறைஞ்சது ஒரு 8 லிருந்து 10 நிமிஷம் ஆகுங்க ஒரு பொன்னிறம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் வெங்காயம் வதக்கிற கேப்பில் நம்ம அரிசியை வந்து ஒரு 1/2 வேக்காடு வேக வைக்கிறதுக்கு நம்ம ஒரு 5 லிட்ரு குக்கரில் தண்ணியை வந்து சூடு பண்ணுங்க ஸோ அதில் நம்ம அரிசி போட்டுட்டு உப்பை செக் பண்ணணும் அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் உப்பை போட்டு தண்ணியை வந்து கொதிக்க விடணுங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிட்டு இருக்கு இப்போ நம்ம வந்து கொத்தமல்லியை போட போகிறோங்க
கொத்தமல்லி 10 ரூபா கட்டு இல்லை 5 ரூபா கட்டுந்தால் வந்து பாதி கட்டு போட்டால் போதும். நாங்கள் மாடி தோட்டத்துலேருந்து எடுத்துருந்ததுனால நாங்கள் அப்படியே கிள்ளி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ அதை போட்டுட்டு நம்ம வந்து கிளறி விடணாங்க. ஸோ இதையும் நம்ம வதக்கும்போது இதனுடைய வாசனை நம்ம வெங்காயத்தில் நல்லா ஏறும், ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். இது ஒரு நிமிஷம் வதக்கி விட்டால் போதுங்க. அடுத்தது புதினா, அதுவும் ஒரு புதினா 10 ரூபா கட்டுனா பாதி கட்டுந்தால் போதும். இதையும் வந்து போட்டுட்டு ஒரு 1 நிமிஷம் வதக்க விடணுங்க. பாருங்கள், எண்ணெய்லாம் எதுவுமே இல்லை பாருங்கள் அந்தளவுக்கு. அதனால் எண்ணெயை ஊற்றணும்னு அவசியம் இல்லை. எண்ணெய் இஞ்சி பூண்டுலாம் போடும்போது கரெக்டாகவே இருக்கும். ஸோ இஞ்சி பூண்டு, இது பூண்டு 100 கிராம், இஞ்சி 150 கிராம். இது தோல் நீக்காத பூண்டு, இஞ்சியில் வந்து தோல் நீக்கிடணும். ஸோ வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே அரைச்சி வச்சுட்டு போட்டோன்னா நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதெல்லாம் பண்ணக்கூடாது. இப்போது இந்த மாதிரி நல்லா வதக்கினே இருக்கணுங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கிட்டு இருந்தோம்னா இதிலிருந்தே வந்து பச்சை வாசனைலாம் போய் எண்ணெயை கக்குங்க. இதுக்கப்புறம் முக்கியமானது இது காஷ்மீரி சில்லி பவுடர். இந்த மிளகாய் பொடி தாங்க போடணும். இந்த மிளகாய் பொடி போட்டிங்கன்னா காரம் அதிகமாக தெரியாது, டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும், கலரு இது தாங்க கொடுக்கும். இந்த மாதிரி வெங்காயம் வதங்குற டைமில் போட்டுட்டு நம்ம மிளகாய் பொடியை நல்லா வதக்கி விடணுங்க. பச்சை வாசனை போனதுக்கு பிறகு பச்சை மிளகாய் முழுசாக 4 இது போட்டால் போதும். இப்போ 1/2 கிலோ செய்கிற மாதிரி இருந்ததுன்னா இது எல்லாமே பாதி பாதியாக நீங்கள் குறைச்சிக்கலாம். நீங்கள் எல்லாம் அளவும் தயிர் வந்து ஒரு 100 மில்லி தயிருங்க. இது வீட்டிலே செஞ்சது. இது 100 தயிர் போட்டிங்கன்னா, இது வீட்டில் பண்ணதை போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா கிடைக்கும். ஸோ இதையும் நம்ம வந்து நல்லா கிளறி விட்டு ஒரு 1 நிமிஷம் பதங்க விடணுங்க. இதுக்கப்புறம் தக்காளி 150 கிராம், ஒரு 3 இல்லை 4 தக்காளி நீட்டு வாக்கில் வெட்டிட்டு இந்த மாதிரி போடணுங்க. ஸோ இதையும் வந்து ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நல்லா வதக்க விட்டோன்னா இந்த தயிர் இருக்கிறதுனால தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிடுங்க. ஸோ இந்த மசாலா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மஞ்சள் ஏன் இப்போ போடுறோம் அப்படின்னா, அடுத்து போட போகிறது கோழிக்கறி. கோழிக்கறியில் இருக்கிற அந்த நீச்சு வாசனைலாம் தெரியாமல் இருக்கும், இருந்தாலும் போயிடும். ஸோ நல்ல ஒரு நமக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுக்குன்றதுனால தான் அந்த மஞ்சள் போடுறோம். இந்த எலுமிச்சை மழை வந்து ஒன்றே ஒன்று சின்னது கட் பண்ணிவிட்டு கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு பிழிஞ்சு விட்டால் போதும். ஸோ இது வந்து நமக்கு இந்த புளிப்புத்தன்மையும் கொடுக்கும். ஆல்ரெடி நம்ம தயிரும் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த டைமில் மசாலா தாங்க ரொம்ப முக்கியம். பிரியாணியில் மசாலா எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு நல்லா வருங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா சிக்கனை போட்டுடுறோம். சிக்கனையும் வந்து இதோடு சேர்த்து வதக்கும் போது இந்த மசாலா இருக்கிற வாசனை அந்த டேஸ்ட்டு எல்லாமே வந்து சிக்கனில் ஏறுங்க. இந்த சமயத்தில் கொஞ்சம் உப்பு வந்து லைட்டாக போட்டுக்கணுங்க நம்ம. ஸோ போடும்போது அது ஒரு 5 நிமிஷம் வதக்க விட்டால் போதும். ஸோ நல்லாவே வதங்கிட்டு இருக்கு. இப்போது இப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா அரிசியை வந்து தண்ணியில் போட்டுடலாம். தண்ணி நல்லாவே சூடாக இருக்குது. 3 பெரிய டம்ளரில் ஃபுல்லாக பாஸ்மதி ரைஸை போட்டிருக்கோம். இப்போது இங்கே தண்ணி எவ்வளோ ஊற்றணும்னா 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இப்போது நான் ஏற்கனவே 3 டம்ளர் அரிசி போட்டுக்கிறேன்னு சொன்னதுனால 4.5 டம்ளர் தண்ணியை வந்து ஊற்றுறோம், சூடான தண்ணி. ஸோ 10 நிமிஷம் இதை வந்து கொதிக்க விடணுங்க. இந்த டைமில் வந்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிடணும். ஸோ தேவையான அளவு உப்பு போடணும். உப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாகிற மாதிரி இருக்கணுங்க, கொஞ்சம் ரொம்ப வேணாம் கொஞ்சம். ஏன்னா நம்ம அரிசி தண்ணி கொதிக்குது இல்லை பார்த்தீங்களா, அதுலேயும் வந்து உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். இப்போது 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் சிக்கன் வந்து எந்தளவுக்கு வெந்திருக்குன்னு நம்ம செக் பண்ணிடணும். இந்த சமயத்தில் ரைஸும் வந்து பாதி வேக்காடு வந்துடுச்சு. ஸோ நம்ம போட்ட அரிசியிலேருந்து ஒரு 2 mm 3 mm இன்க்ரீஸ் ஆகிருக்கும் ஒவ்வொரு ரைஸும். இந்த டைமில் வந்து நம்ம அடுப்பை அணைச்சிட்டு ரைஸை வடிகட்டிடணும். ஸோ வடிகட்டிட்டு இந்த ரைஸ் எடுத்துகிட்டு போய் இந்த 10 நிமிஷம் ஆன பிரியாணி இது செய்கிற பாத்திரத்தில் போட்டுடணும். எடுக்கும்போது ரொம்ப சேஃப்டியாக எடுக்கணும். எந்த வேலை செஞ்சாலும் ரொம்ப சேஃபாக வேலை பார்க்கணும். இதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கலரி பண்ணுங்க. ஸோ அரிசி எதுவும் உடையக்கூடாது. ஸோ உடையாமல்
அப்படி கலரி விட்டோம்னா இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து மசாலா போய் சேரும். ஸோ தண்ணி லெவல் பார்த்தீங்கன்னா போட்ட அரிசியை விட மேலே இருக்கணும். சப்போஸ் கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் அந்த வடிகட்டின தண்ணியை மேலே ஊற்றிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் இப்படியே ஐ ஃப்ளேமில் மூடிட்டு கொதிக்க விடுங்க. ஸோ ரைஸ் வந்து வெந்துடும். ஸோ இந்த சமயத்தில் நம்ம வந்து மேலே வந்து ஒரு டம் ஒன்று போட்டுடணும் ஒரு 10 நிமிஷம் வேகிறது. ஸோ சைடில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு தோசைக்கல், இல்லை தோசைக்கல் இல்லாதவங்க லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் அப்புறமா. ஸோ இந்த சமயத்தில் ஒரு சைடில் போகாதவங்க வருங்க, வாசனை வீடு ஃபுல்லாக பரவும் இந்த டைமில். அப்போது ஸ்டவ்வை அணைச்சிட்டு இந்த பிரியாணி பாத்திரத்தை நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுருந்தீங்களா? ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுருந்தேங்க ஒரு 15 நிமிஷம். ஒரு 5 நிமிஷம் கழித்து லைட்டாக திறந்து இந்த தண்ணி என்ன இருக்குங்களா இல்லை அடி பிடிச்சிருக்கா என்ன ஒரு தடவை செக் பண்ணுங்க லைட்டாக. ஸோ தண்ணி லெவல் இருக்குது கீழே அடியில். இந்த சமயத்தில் இந்த மேலோட்டமாக இருக்கிற அரிசி அவ்வளோ சீக்கிரத்தில் வேகாதுங்க. ஸோ மேலே அரிசி கீழேயும் கீழே அரிசி மேலேயும் வரா மாதிரி லைட்டாக கிளறி விடணுங்க. அப்படி பண்ணிவிட்டு புதினாவை மேலே லைட்டாக தூவிட்டு புதினாவை கொஞ்சம் தூவினா போதும், ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், நல்லா வாசனையை கொடுக்கும். தூவிட்டு நம்ம முட்டம் போட்டுடணுங்க அடுத்து ஒரு 10 நிமிஷத்துக்கு. லோ ஃப்ளேமில் இருக்கணும். பதினஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. ஆரோக்கியமான சுவையான பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லாவே நல்லா வெந்திருக்கு. இதை நம்மளுடைய அடுப்பிலேருந்து எடுத்துட்டு வெளியே எடுத்து வச்சிடலாங்க. ஸ்மெல் பண்ணுங்க, அப்படியே ஸ்மெல் பண்ணுங்க, ஸ்மெல் பண்ணுங்க, கீழே உள்ள போய் ஸ்மெல் பண்ணுங்க. அருமையான வாசனை, சூப்பரா இருக்கு. பாப்பமா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆரோக்கியமான சுவையான பிரியாணி, சிக்கன் பிரியாணி, சண்டே ஸ்பெஷல் பிரியாணி, நம்ம வீட்டு பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ சாப்பிட்டு பார்க்க போகிறாரு, டேஸ்ட் எப்படின்னு சொல்ல போகிறாரு. ஏதாவது சொல்லுப்பா, அது ரெக்கார்டிங்ல வந்துடும். என்ன பதமும் அந்த பதத்துல இருக்கு. பிரியாணி எடுத்துமா அது எப்படி பஞ்சு போல வெந்திருக்குன்னு மட்டும் பாருங்க. இப்ப பாருங்க, நம்ம வீட்டிலேயே இந்த மாதிரி பிரியாணி சமைச்சு சாப்பிட்டு குடும்பத்தோட என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.